எழுத நாஞ்சில் சம்பத் கைவிட்ட திமுக அதாவது இந்த வாய் வாடகை வியாபாரி நாஞ்சில் சம்பத் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே பெரிய பேச்சாளர் நினைச்சிக்கிட்டு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு கதையமாவே தமிழிசையக்காவ நம்ம அண்ணாமலஜி எல்லாம் வந்து கொஞ்சம் ஒருமையிலையும் கொஞ்சம் அருவருக்கிற மாதிரியும் பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிலர்லாம் வந்து எதிர்ப்பு நிறைய தெரிவிச்சிருந்தாங்க அவர் எங்கேயுமே ஒரு கடையில் போய் ஜாமான் கூட வாங்க விடலை மளிகை கடைக்கு இங்கேயே போய் அங்கே கூட போய் சுற்று போட்டாங்க மக்கள்லாம் பாஜகலாம் நேர்மையாக தான் தப்ப ஒன்றும் இல்லை சுற்றிக்கிட்டு அங்கே வந்து போராடினாங்க இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் மன்னிப்பு கேள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஏன் பேசுறியான்னு சொல்ல கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இவரோட உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்காமா யார் இவர் சொல்ற இவர் இவரோட உரு உயிருக்கு இவர் பெரிய அப்பா டக்குரு பேச்சப்பாரு அதனால வந்து இவருக்கு வந்து ஒருவேளை இந்த ஒய் கேட்டகிரி போலீஸ் எதிர்பார்க்கிறாரு போல் இருக்கு கூட வந்து அப்படி சுற்றிட்டு இருக்குது ஜாலியா ஐயா பவனி வரலாம்னு ஐடியா போட்டாராட்டு இருக்குது இல்லை அப்படி என்ன இவர் என்ன பெரிய அப்பா டக்குரு அதுவும் அதுவும் நமக்கு தெரியலை ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்படி என்ன அச்சுறுத்தல் இருக்கு ஏதாவது காரணம் வேணும்ல இது சம்மந்தப்பட்டு நான் இந்த மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி நான் நியாயத்துக்காக வந்து போராடி மிகப்பெரிய பெரிய விஷயம் சன் டிவி மாதிரி ஒரு ஒரு டிவியெலாம் வந்து தவறாக ப்ரோக்ராம் பண்ணதுக்காக அங்கே வேலை வைக்கக்கூடிய இந்த குணாவெல்லாம் பிடிச்சி நேருக்கு நேராக கேள்வி கேட்டேன் அதனால் என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல சும்மா உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு அப்போ ஒன்று செய்யலாம் நாம வேணால் ஒன்று செய்யலாம் உயிருக்கு பாதுகாப்புன்னா பாஜக வந்து சேர்ந்துட்டு பேசாமல் நான் அண்ணாமலை காலை சுற்றிட்டு கிடையாது அப்போ வேணா உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஏன்னா பாஜக தொண்டர்களை பொறுத்தவரை அவங்க அஹிம்சைவாதிகள் திமுக தொண்டர்கள் தான் கொஞ்சம் கரடு முரடான பார்ட்டிங்க அது உங்களுக்கே தெரியும் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஸ்டாலின்ல திறந்தாழ்ந்து விமர்சிந்ததுனால உள்ளே வச்சுட்டு அடிக்கிறாங்களோ என்னமோ தெரியல ஒருவேளை அனைவரும் அவங்களுக்கு பயந்துக்கிட்டு உயிர் பாதுகாப்புக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்களா அதை உடைச்சாவது சொல்லுங்கள் யாரால் வந்து உங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறத உடைச்சாவது சொல்லுங்கள் திமுகனால தான் எனக்கு இருக்குது நான் முன்னால் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக விமர்சிச்சிட்டேன் இப்போ கூடவே பச்சைக்கு மாதிரி வச்சுருந்தேன் நல்லா மண்டையிலேயே கொட்டுறாங்க வெளியே சொல்லவும் முடியல முழுங்கவும் முடியலன்னு சொல்லுங்க அப்போ வேணால் எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்பவும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடாது அடுத்து பாஜக பாஜகவுக்கு நீங்கள் வந்து என்ன ஒன்று போகிறீங்க வேணாம் இங்கே பாஜக பேருக்குறதுக்கு வேணாம் அதை விட்டு வேற வேறக்கோ போய் தனியாக நில்லுங்க அண்ணாமலைச்சிட்டு வந்து ஒரு கோரிக்கை வச்சு பாருங்க ஏதாவது செய்ய முடியுமா நாங்கெல்லாம் பார்க்குறோம் ஆனால் நல்லா அழுகுறீங்க நல்லா இருக்கு இந்த ஆக்டிங்